வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். 9 எண்களில் 3 எண்ணிற்கு தனி சிறப்பு உண்டு. அதாவது உலக வாழ்வில் இயக்கம் காட்டும் பரம்பொருளான இறைவனின் படைப்பு 3 பிரிக்கப்பட்டுள்ளது. அவையாது ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகியவை. அதே போலத்தான் காலவகையிலும் 3 உள்ளது. அவையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று கூறப்பட்டுள்ளது. கனிகளிலும் மா, பல, வாழை என்று 3 பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம் உலக மக்களின் குலத்தை காக்க தெய்வங்களால் கூட 3 பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது படைத்தல் கடவுளான பிரம்மா, காத்தல் கடவுளான விஷ்ணு, இறுதியாக அழித்தல் கடவுளான சிவன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கம் என்னான 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் தோற்றம், உடலமைப்பு, குணநலன்கள், வேலை மற்றும் தொழிலமைப்பு, காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, ஆயுள் மற்றும் ஆரோக்கியம், நட்பு வட்டாரம், மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களை பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நல்ல பலமான தோற்றமும் நடுத்தரமான உயரமும் அமைந்திருக்கும். முகத்தில் ஒரு விதமான கவர்ச்சி தன்மையும் இருக்கும். இவர்களின் பார்வை காந்தம் நிறைந்ததாக இருக்கும். அழகான புருவ அமைப்பும் இருக்கும். எப்போதும் இவர்கள் புன்னகை புத்த மூத்துடன் இருப்பார்கள். பெண்களாக இருப்பின் தலைமுடி நன்கு நீண்டும் இருக்கும். இவர்களின் உடலில் இயற்கையாகவே ஒருவித நறுமணமும் வீசும். தலைமுடி மெல்லிய இலை போன்றும் இருக்கும். நடக்கும் பொழுது நிமிர்ந்து நேர்கொண்டு நடப்பார்கள். மார்பு அகன்று விரிந்து காணப்படும். இவர்கள் இளமிலேயே வழுக்கை தவிழ்ந்தவராகவும் காணப்படுவார்கள். பற்கள் வரிசை மாறி மாறியும் இருக்கும். கைகள் கடினமாக இருக்கும். இந்த எண்ணில் பிறந்த பெண்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளிப்பார்கள். நீண்ட கூர்மையான புருவமும் இருக்கும். மூக்கு பார்ப்பதற்கு கிளி மூக்கு போன்று அழகாக இருக்கும். தடித்த அழகான உதடுகளும் அமைந்திருக்கும். கண்ணம் கனி உடனும் இருக்கும். உடலில் மத்திய பாகமும் எலும்பும் நீண்டும் கம்பீரத்துடன் இருப்பதால் தோற்றம் மிகவும் கவர்ச்சியாக காணப்படும். 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள். இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுவார்கள். இவர்கள் தங்களது சொந்த காலால் உழைத்து உயர வேண்டும் என்று உயர்ந்த உள்ளம் கொண்ட உத்தமர்கள். இந்த எண் உலகில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் அநேக நிகரற்ற தவறுகளை அள்ளித்தரக்கூடியது. இவர்கள் தேசபக்தி மிக்கவர்கள். எல்லோருக்கும் இவர்கள் தான் உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். சிறந்த உழைப்பாளர்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு தேவையான அறிவுரை வழங்குவதில் வல்லவர்கள். தெய்வ பக்தி அதிகம் கொண்டவர்கள். இவர்களிடம் அன்பும் பொறுமையும் நிறைந்ததாக காணப்படும். இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பார்கள். முக்கால பழக்கங்களிலும் கொள்கைகளிலும் நம்பிக்கை உடையவர்கள். இதனால் புதிய நாகரிக மாறுதலுக்கு உடன்பட மாட்டார்கள். பெரியவர்களின் சொல்லையும் தட்டாமல் கேட்பார்கள். பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். ஹரிச்சந்திரனைப் போல் தனது வாழ்வு முழுவதும் உண்மையை மட்டும் பேசி வாழும் மகான்கள் இவர்கள். இவர்கள் ரகசியங்களை பேணி காப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்து காணப்படும். இளமையில் இவர்கள் மிகவும் துன்பத்தினை அனுபவித்து வாழ்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் வயது ஏற ஏற இவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தில் இன்பம் 10 பெருங்கும். மற்றவர்களை தட்டி கொடுத்தும் கண்டித்தும் வேலை வாங்குவதில் சிறந்தவர்கள். இவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு நாணயமாக நடந்து கொள்வார்கள். கௌரவத்தையும் நல்ல பெயர்களையும் இவர்கள் இரு கண்களாக போற்றிப்பார்கள். இவர்கள் எப்படி அடுத்தவர்களிடம் மரியாதையிடம் பொறுமையிடம் நடந்து கொள்கிறார்களோ அதே போலவே இவர்களிடம் மற்றவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். மற்றவரை அடக்கியாளும் பொழுது கடின சித்தம் உடையவர்கள் போல தோன்றுவார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் பொன்னான இதயம் படைத்தவர்கள். பிறரின் கஷ்டத்தை கண்டு உருகும் எளிமையை கொண்டவர்கள். இவர்கள் எப்போதும் அநியாயத்திற்கு குரல் கொடுக்க மாட்டார்கள். சமரச போக்கினை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். சட்டவிரோதமான செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்துவார்கள். சுய கௌரவம் இன்று எதையும் செய்வதால் பல நேரங்களில் இவருக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல வாய்ப்புகளையும் இழந்து விடுவார்கள். இவர்கள் லௌலீக வாழ்க்கையை காட்டிலும் ஆன்மீகம் கலந்த வாழ்க்கையை மட்டுமே விரும்புவார்கள். உண்மைக்கு கௌரவமானவனை போன்றவர்கள். இவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். சுயமான சிந்தனைகளால் மட்டுமே அனைத்து காரியத்தையும் செய்து முடிப்பார்கள். இவர்கள் உதவி என்று தன்னின் வருவருக்கு தவறாமல் உதவி செய்வார்கள். இவர்களின் கொடைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாய் மகாபாரத்தில் வரும் கர்ணனை என்றே கூறலாம். விடாமுயற்சி உடையவர்கள். கலைகளில் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர்கள். இவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உண்மையை சொல்லி நன்மையை செய்வார்கள். அதனால் இவர்களை உலகமே இவர்களை வழங்கும். யாரிடமும் பேராசை கொள்ளவே மாட்டார்கள். எப்போதும் அடுத்தவரின் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்படவும் மாட்டார்கள். தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும் மனப்பக்கமும் உள்ளவர்கள். எதையும் புதுவிதமான கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள். தன் மனதில் இருக்கும் கருத்துக்களை மற்றவர்களும் புரியும்படி மிக சிறப்பாக எடுத்து வைப்பார்கள். 1000 பேரும் இருக்கும் சபையில் சிறிதும் நச்சமின்றி மேடையில் தைரியமாக பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்கள் உத்தம குணத்தால் இவர்களுக்கு உயர் பதவிகள் தேடியே தரும். சவால்களை வென்று வெற்றி கொடி நாட்டுவார்கள். இவர்கள் நடை உடை பாவனைகளை தனி கவர்ச்சி எப்போதுமே இருக்கும். சுதந்திர பறவைகளாக சிறகடித்து பார்க்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். விரோதிகளை கண்டு அஞ்சாமல் போரிட்டு வெற்றி கொள்வதில் வல்லவர்கள். இவர்களை சிறந்த லட்சியவாதிகளே என்று நாம் கூறலாம். இவர்கள் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்துக் கொண்டு அதற்காக எதையும் துறக்க தயாராக இருப்பார்கள். இவர்கள் அதிகம் பேசவே மாட்டார்கள். எப்போதும் மௌனமாக இருந்து காரியத்தை சாதிப்பார்கள். இவர்களுக்கு நுண்ணறிவு மதிநுட்பம் இயற்கையாகவே அமைந்திருக்கும்.
இளமையிலிருந்தே இவர்கள் பெரும் புத்திசாலிகள். சிறு வயதிலேயே கல்வியில் முதன்மையும் பெற்றவர்கள். மற்றவர்கள் பாராட்டும்படி எப்பொழுதும் நடந்து கொள்வார்கள். இவர்களை சிலர் இளம் வயதிலேயே குடும்பச் சுமையை சுமக்க வேண்டி வரும். ஆனால் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த போதிலும் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் சிறிதும் தளரவிட மாட்டார்கள். தன் தகுதிக்கு குறைந்த எந்த பணியும் செய்யவும் மாட்டார்கள். இவர்கள் அதீத சக்தியான வசியம், மோகனம், தன்மனம் போன்ற அனைத்தையும் அறிந்திருப்பார்கள். இவர்கள் கணித திறமை அதிகம் இருப்பதால் எதையும் எளிதில் கணக்கிடுவார்கள். இவர்களுக்கு வாக்கு சாத்தியம் மிகவும் உண்டு. யாரையும் எப்போதும் புறம் பேசவும் மாட்டார்கள். தனக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் உடனே அவர்களை வீட்டுக்கு விலகியும் விடுவார்கள். அதை தவிர அவர்களை பற்றி மற்றவர்களும் கூறவும் மாட்டார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று மன மகிழ்ச்சியும் அடைவார்கள். இவர்களின் செயலிலும் பேச்சிலும் விஞ்ஞானம் கலந்திருக்கும். எப்போர்களையும் ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் இவர்கள் பார்ப்பார்கள். புகழையோ அல்லது பெரும் பதவிகளையும் எதிர்பார்க்காமல் உழைப்பார்கள். உருண்டோடும் உலக வாழ்விற்கு மிகவும் அத்தியாவசியமான தொழிலை இவர்கள் செய்வார்கள். இவர்களின் ஒவ்வொரு செயலிலும் தனித்தன்மையே இருக்கும். இவர்களுடன் பழகும் நண்பர்கள் பலர் பெரும் செல்வந்தராக இருப்பார்கள். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது போல் யாருக்கும் எப்போதும் தெரிவதில்லை. ஆகால் இவர்கள் அனைவருடன் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியுடன் தன் வாழ்நாட்களை வாழ்ந்து கழிப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை நன்கு அறிந்து கொண்டிருப்பார்கள். இந்த மூன்றாம் மின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தன்னலம் இருக்காது. ஆனால் தன்னடக்கம் மிகுதியாக இருக்கும். மனோசக்தியில் உடல் முழுவதும் பரவி இருக்கும். வசனங்களை கம்பீரமாகவும் மிக அழகாகவும் உச்சரிப்பார்கள். எப்போதும் வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் செலவழிப்பார்கள். நாட்டு மக்களுக்கு சிந்தனையில் உரமூட்டி நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை எந்த விதமாக சூதும் என்று பேசக்கூடியவர்கள். ஒருபோதும் இவர்கள் மற்றவர்களும் சென்று உதவி கேட்டு நிற்கவும் மாட்டார்கள். எதையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள். மனம் ஒரு நிலையில் இருக்காது இவர்களுக்கு. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். தங்களது உரிமையை விட்டுக் கொடுத்து முன்விடுவார்கள். தற்பெருமைக்கு அடிமையாக கூடியவர்களும் இவர்கள்தான். இந்த மூன்றாம் எண் உடையவர்களுக்கு குறிக்கோள்கள் என்பது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரின் நலங்களையும் கருத்தில் கொண்டவராக இருக்கும். பொறுமையும் விடாமுயற்சியும் மனதைரியமும் அமைதியும் கொண்டவர்கள். மூன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் வேலை மற்றும் தொழிலமைப்பு. இவர்கள் சிறந்த தொழிலதிபராகவும் நீதியை நிலைநாட்டும் சட்ட வல்லுநராகவும் வக்கீலாகவும் நீதிபதிகளாகவும் விளங்குவார்கள். அரசியல், சினிமா, விளையாட்டு போன்ற துறைகளில் ஈடுபட்டு பெரும் புகழ் அடைவார்கள். அமைச்சர்களாகவும் அரங்காவலராகவும் பெரிய வியாபாரியாகவும் விளங்குவார்கள். பொன்பொருள் நவரத்தினம் வைத்து தொழிலும் செய்வார்கள். புகழ்பெற்ற மருத்துவராகவும் சித்தவித்தின் நிபுணராகவும் புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பவராகவும் விஞ்ஞானியாகவும் மதகுருவாகவும் நன்னெறிகளை போதிக்கும் ஞானியாகவும் விளங்குவார்கள். தரைப்படை, கடற்படை போன்ற இராணுவ அதிகாரிகளும் விளங்குவார்கள். திரைப்படம் தயாரித்தல், கதை, வசனம், திரைக்கதை எழுதுதல், ஒளிப்பதிவு செய்தல், திரைப்படம் இயக்குதல் போன்ற துறைகளில் பெரும் புகழை பெறுவார்கள். நடிப்பு துறைகளிலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்கள் கமிஷன், ஏஜென்சி, கான்கிரீட் போன்ற தொழில்களால் பணம் புரட்டுவார்கள். இவர்கள் சாஸ்திர ஆராய்ச்சி, பௌதிக ஆராய்ச்சி, மின்னிகள், கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் மேன்மை அடைவார்கள். இயந்திர கருவிகள், கெமிக்கல், கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபம் இவர்களுக்கு உண்டு. தியாக மனப்பணமிடும் சமூகத்திற்கு சேவையும் செய்வார்கள். ஆசிரியர் பணி, இராணுவம், சட்டம், சாஸ்திர ஆராய்ச்சி, கலை இலக்கிய வளர்ச்சி போன்ற துறைகளில் தன்னிணைகற்ற பல புதிய சாதனைகளையும் படைப்பார்கள். இவர்களுக்கு ஒரு துறையில் மட்டுமின்றி பல துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும். தொலைபேசியின் மூலம் பொருள் சேர்க்கும் பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. மேடை பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பேப்பர் கடைகள், அச்சுத்தொழில், வங்கி, கல்லூரி பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், மேலாளர்கள், இன்சூரன்ஸ், ஜோதிடம், ஆன்மீகம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடும் இவர்களுக்கு உண்டு. மூன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். இவர்களுக்கு மனவாழ்வு பருவ வளத்தின் முறைப்படி நடக்கும். இளமை காலத்தில் காதல் வசப்படுவார்கள். இருந்தாலும் இவர்களின் திருமணம் திட்டமிட்டபடியே நடக்கும். அழகிய பெண் துணைவியாக அமைவாள். இவர்களின் வாழ்க்கை துணை அனைவரிடமும் அன்பாகவும் அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவி இருபாலரும் தெய்வ நம்பிக்கையுடையவராகவும் இருப்பார்கள். கணவன் மனைவி அமையும் விஷயத்தில் மூன்றாம் எண்ணுக்காரர்கள் நல்ல பாக்கியசாலியாக இருப்பார்கள். குடும்பத்தின் கால சூழ்நிலைக்கு அனுசரித்து மனிதர்களுடன் இருப்பார்கள். வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இருவரும் அயராது உழைத்து பாடவும் பாடுவார்கள். இவர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த பாசம் கொண்டவர்கள். சகோதர சகோதரிகள் மீது பேரன்பை செலுத்துவார்கள். குடும்ப பாரம்பரியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். கொள்கை பிடிப்பு குணம் உடையவராகவும் இருப்பார்கள். மூன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் ஆயுள் மற்றும் ஆரோக்கிய நிலை. இவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். தோல் சதைப்பிடிப்பு அடிக்கடி வலி கொடுக்கும். கடை வாதமும் ஏற்படும். சொறி, சிரங்கு, தேமல் போன்ற சரும நோய்களையும் உண்டாகும். இந்நோயை வருமுன் காப்பது இவர்களுக்கு சிறப்பு. வந்துவிட்டால் நாள்பட்டு குணமாகும். இவர்களின் உடலில் தோல் அலர்ஜி என்னும் ஒவ்வாமை குணம் ஏற்படும். இவர்களை பெரும்பாலானோர் சுமார் 39 வயது அளவில் எக்ஸிமா என்கிற படை போன்ற தோல் வியாதிகள் பிடிக்கப்படுவார்கள். கல்லீரல், இடுப்பு, தொடை, கால்கள் இவற்றை குரு ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்வதன் மூலம் இவர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய குறைவை சீர் செய்ய முடியும். இவர்கள் மஞ்சள் நிறங்களை கொண்ட உணவுகளை உண்பது மிகவும் நல்லது. கோதுமை, அன்னாச்சி, எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, தக்காளி போன்றவை மிகவும் சிறப்பானது. இவர்கள் மாங்கனி போன்ற துவைகளை உணவில் சேர்த்துக் கொள்வதும் சிறப்பு. நோய்களிலிருந்து விடுபட நலமுடன் வாழ இவர்கள் உணவில் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். கீரை வகைகளும் உடலுக்கு வலுவூட்டும். பாதாம் ஒத்துக்கொண்டால் சிறந்த உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். மூன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் நட்பு வட்டாரம்.
இவர்களுக்கு பல துறையில் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். தூய சிந்தனையிடும் இவர்களுக்கு நண்பர்களுக்கும் பெரும் உதவியாக எப்பொழுதும் இருப்பார்கள். இவர்களுக்கு 2, 11, 20, 29, 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர் நல்ல நண்பராக அமைவார்கள். இவர்களின் மூலம் மேலான நல்ல பல பதவி உதவியர்களும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் பாரபட்சம் இன்று அனைவருடனும் நட்பு வைத்திருப்பார்கள். நண்பர்களால் மேன்மையும் அடைவார்கள். இந்த 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கையெழுத்தை போடும்போது மேல் நோக்கி இருத்தல் வேண்டும். கூட்டல், பெருக்கல் மற்றும் நிலா கூறேடுகள் இருப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தும். கையெழுத்து எப்போதும் 3 சென்டிமீட்டருக்கு மேல் நீடித்து இருக்க வேண்டும். இவர்கள் கையெழுத்து போடும்பொழுது மஞ்சள் நிற பேனாவை உபயோகிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். 3 பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நாட்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3, 9, 12, 18, 21, 27, 30 தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதே போன்று கூட்டு எண் 3 அல்லது 9 வரும் எண்களும் பலன்களை தரும். ஒவ்வொரு மாதத்திலும் 6, 8, 15, 17, 24, 26 ஆகிய தேதிகளும் கூட்டு எண் 6 அல்லது 8 வரும் தேதிகளும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்டங்கள். தங்கம் சிறந்த லோகமாகும். பொன்னிற உடைகள் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வந்தி கல் எனப்படும் கற்கள் மிகவும் யோகமானவையாக அமையும். புஷ்பராகம் கற்களும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கனக புஷ்பராக கல்லும் நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள். தாமரைப்பூ நிறமே உங்களுக்கு சிறந்த நிறமாகும். கத்தரிப்பூ நிறம் மற்றும் நீலம் கலந்த வண்ணங்கள் சிறப்பை தரும். மஞ்சள் நிறமும் நன்மையை அளிக்கக்கூடியது. கருநீலம், கருப்பு, பச்சை நிறங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.